ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் விஜய் இது நம்ம கலக்கி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இடுபன் மலைக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழகத்திலே அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிற கோயிலான பழனியில் தான் இருக்குது என்ன தான் பழனி கோயிலுக்கு அதிகமான பக்தர்கள் வந்துட்டு போனாலும் இடுபன் மலைக்கோயிலுக்கு அவங்க எல்லோரும் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நாங்கள் அந்த மலைக்கோயிலுக்கு போகும்போது மிக குறைந்த பக்தர்கள் தான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோயில் பழனியில் இருக்குன்னே தெரியாது சரி யார் இந்த இடுமன் பழனியில் இவருக்கு எதுக்கு இந்த கோயில் மலைக்கோயில் வந்தது அப்படின்ற வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பழனிமுருகனோட முருகனோட இடும்பன் அப்படின்றவர் அறக்கர்களுக்கு போர் பயிற்சிகளையும் வில்வித்தைகளையும் கற்றுத்தருகிற ஒரு பயிற்சியாளராக இருக்கார் ஒரு முறை முருகப்பெருமானுக்கும் அறக்கர்களுக்கும் நடந்த போரில் முருகப்பெருமான் ஜெயிச்சு அவங்கள அழிச்சிட்றாரு இதனால் வேலை இல்லாத இடும்பன் என்ன பண்ணுறான்னா தன் மனைவியோட ஊர் ஊராக சுற்றிட்டுருக்காரு அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது திருக்குற்றாலம் அப்படின்ற ஊரில் அகத்திய முனிவரை சந்திக்கிறாரு தான் முருகப்பெருமானை தரிசிக்கணும் அவரோட அருளை பேரணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி புரியணும்ட்டு அகத்திய முனிவர்கிட்ட உதவி கேட்குறாரு இடும்பன் தான் உதவி புரியறதா அகத்திய முனிவரும் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு பொதிகை மலையில் பூஜை செய்கிறதுக்கு இரண்டு மலைகள் தேவைப்படுது அது திருக்குற்றாலத்திலிருந்து நீ தூக்கிட்டு வந்து பொதிகை மலையில் நீ வச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு உதவி புரியர் தான் அகத்திய முனிவர் சொல்கிறாரு மலையை தூக்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதனால் சிவபெருமான்கிட்ட உதவி கேட்குறாரு இடும்பன் சிவபெருமானும் நாலஞ்சு மலை பாம்புகளை மலைப்பாம்புகளை அனுப்புகிறாரு அந்த பாம்புகளை ரெண்டு பக்கமும் ரெண்டு மலைகளை கட்டிக்கிட்டு காவடி மாதிரி தோலில் தூக்கிக்கிட்டு பொதிகை மலையை நோக்கி மனைவியோடு புறப்படுறாரு இடும்பன் திரு ஆவினன்குடி அதாவது இன்றைய பழனி அதான் திரு ஆவினன்குடினு இன்னொரு பேர் இருக்குது அந்த ஊருக்கு வரும்போது முருகப்பெருமானோட திருவிளையாடலால் அந்த மலைக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாகிற மாதிரி பண்ணுறாரு வெயிட் அதிகமானால் தூக்க முடியாத அந்த இடுமன் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் இழைப்பாடலான்னு சொல்லிட்டு பழனியில் அந்த மலையை வச்சிட்றாரு அங்கே வச்சுட்டு திரும்ப இழப்பாறிட்டு வ அந்த மலையை தூக்கலான்ட்டு எடுக்கும்போது அந்த மலையை திரும்ப வரல ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஏன் நம்ம தூக்கிட்டு வந்த மலை வந்து வெயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு சிறுவன் வந்து அந்த மலை மேலே இருக்கான் அதை பார்த்த இடுமன் ரொம்ப கோவம் வந்துடுது அந்த சிறுவனை தம்பி இறங்கு நான் அந்த மலையை எடுத்துகிட்டு போனோம் நீ மேலே ஏறி விளாட்றதால ரொம்ப வெயிட்டாக இருக்கு ஏன்னால் தூக்கிட்டு போக முடியலன்னு சொல்ல அந்த பையனும் இல்லை என்னால் இறங்க முடியாது இது என்னோடய மலை நீங்கள் கிளம்புங்க இங்கேயே வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் வேறு யாரும் இல்லை முருகப்பெருமான் தான் ரெண்டு பேருக்கும் நடந்த வாக்குவாதத்தில் முருகப்பெருமானை என்ன பண்ணுறாருனா சண்டேல தன்னோட வேலாவில் இடுபனை ஒரு தலையில் ஒரு அடி அடிச்சிடாரு அதனால் துடிதுடித்து இறந்து போகிறாரு இடும்பன் தன் கண் முன்னே கணவன் இறந்து போனதை பார்த்த மனைவி வந்து கதறி அழுவுகிறாங்க அப்படி அழுதுறது வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால மீண்டும் இடும்பனுக்கு உயிர் உயிர் கொடுக்குறாரு உயிர்ப்பித்த இடும்பன் வந்து தான் முருகப்பெருமான அதாவது அவரை தரிசிக்க போகிறதுக்காக தான் இந்த மலையை தூக்கிட்டு போகிறத உண்மையை வந்து சொல்கிறாரு இடும்பன் தனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட இடும்பனுக்காக ஒரு மலையை கொடுக்குறாரு முருகப்பெருமான் அது மட்டும் இல்லை எனக்கு எப்படி எல்லோரும் காவடி எடுத்துகிட்டு வந்து என்னை தரிசிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒன்றையும் காவடி எடுத்துகிட்டு வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னை தரிசிக்கணும் அப்படி வரவங்களுக்கு தான் என்னோடய முழு அருளும் கிடைக்கும்னு முருகப்பெருமான் சொன்னதா தலப்புராணத்தில் இருக்குது அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா பழனிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இடுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மலை முருகனை தரிசிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு முழு அருளும் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த கோவிலோட வரலாறு பழனிமலையை கம்பேர் பண்ணும்போது இடுமன் மலை கோயில் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரியும் பட் ஒரு ஆறுநூறு படிக்கட்டு இருக்குது படிக்கட்டு எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது நீங்கள் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஸ்டார்டிங்கில் தெரியும் பட் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாக்கு தள்ளிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஏறுறதால அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போனீங்க ஃபேமிலியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மலையை போய்ட்டு வாங்க பணியிலேருந்து பார்க்கறது விட இடுமன் கோயிலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பழி நல்லா ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் ம பனி மழை பாதி மறைச்சிக்கும் அத வேறு விஷயம் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது பழனியில் போகிற ரோப்கார் எல்லாமே தெரியும் நல்லாயிருக்கும் சின்ன கோயில் மட்டும்தான் இடுமனுக்கு மட்டும்தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க வேறு எந்த சாமியும் கிடையாது போகும்போது மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போங்க ஏன்னால் நாங்கள் தண்ணி எடுத்துட்டு எ எடுக்காமல் போயிட்டோம் மேலே போனால் வாட்டர் டேப் இருந்தது ஆனால் அதில் தண்ணி வரல கீழே பைக் விடும்போதே ஒரு அக்கா சொல்லிச்சு தம்பி போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போப்பா வேலை தண்ணி இல்லைப்பான்னு அந்த அக்கா சொன்னதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல கடைசியில் அங்கே போனோன்னே தெரிஞ்சது அப்போவே அந்த அக்கா ஆசரி மாதிரி சொல்லிச்சு நம்ம தான் கேட்காமல் அப்படியே வந்துவிட்டோம் அப்படின்னு நினச்சோம் அதனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நல்லா சிறப்பான ஒரு கோயில் தான் நல்லா ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போகலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ